அனைவருக்கும் வணக்கம். பேராவல் அகாடமியில் நான் உங்கள் சங்கர். எண்ணிய எண்ணியாங்க ஈடுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒரு எடுத்த செயல் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அந்த இதில் ஒரு மனத்திற்பம் இருந்ததுன்னா அந்த செயல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல உண்மையாக இருக்கணும், உறுதியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு காலையில் நடந்த கணித டிஸ்பர்ஷனுடைய கொஷின்ஸோட எக்ஸ்பிளேஷன் பார்ட் நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு பகடை உருட்டும் பொழுது மூனை விட பெரிய எண், ஒரு பகடை உருட்டுன்னு என்னென்னலாம் வரலாம்? 1, 2, 3, 4, 5, 6 இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதுங்க, நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட், ஓகே. ரைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை. சரிங்களா? எத்தனை? மொத்தம் 6. அந்த 6ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மூனை விட பெரிய எண்ணா எது எதுங்க, 4, 5, 6. ஸோ அப்போ 3 மொத்தம் 4, 5, 6ங்கிற மூணு நம்பர் வந்துட்டு மூனை விட பெரிய எண். ஸோ அப்போ 3/6 சால்வ் பண்ணால் 1/2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இரு பகடையை ஊட்டும் பொழுது கூடுதல் ஒரு இரண்டு இலக்க எண்ணாக வரணும். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தமாக 2 பகடை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 36 வரும். அதாவது 1 to 6, 1, 1, 1, 2, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 1.6 வரைக்கும், 2.1 to 2.6, 3.1 to 3.6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 6 இதில் பார்த்திங்கும்போது 36 வரும். அதில் இரண்டு இலக்க எண், இரண்டு இலக்கில் என்ன இதெல்லாம் வரலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. 1.6 கடைசி எடுத்தீங்கன்னா 7, 2 ஆட் பண்ணால் 2.6னா 8, 3.6னா 9. சரிங்களா? ஆனால் 4.6 தான் 10. சரிங்களா? அடுத்து 5.5 10, 5.6 11. சரிங்களா? இது 2 1, இங்கே 1, இங்கே 1. ரைட், அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன வரும், 5.6னா அடுத்தது 6.41. சரிங்களா? அடுத்தது 6.5, அடுத்தது 6.6. மொத்தமாக உங்களுக்கு எத்தனை இருக்குது, 3, 4, 5, 6. சரிங்களா? 6 divided by மொத்த ஈவெண்ட் எவ்வளோ, 36 நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ 6 divided by 36னா 1/6 வருமா? சரிங்களா? 1/6 தான் இதுக்குடைய நிகழ்த்தகவாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், தேர்ட் ஒன். இரண்டு பகடை உருட்டும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கற்பலன், சரிங்களா, 6 இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால எப்படி எப்படிலாம் வரலாம் நம்மளுக்கே தெரியும். மொத்தமாக 2 பகடை உருட்டும் போது மொத்தம் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் வந்து 36 நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதில் வந்துட்டு எப்படி எப்படிலாம் மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், அதனால மல்டிபிள்ஸில் 6 வரணும். எதுலாம் வரலாம், 1.6 கண்டிப்பாக வரும். 2 வருமா? எஸ், 2 3, ரெண்டோட மல்டிபிள்ஸில் ஃபேக்டர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிளேஷன் ஃபேக்டரில் 2.3 தான் வரும். அதேமாதிரி 3 பார்த்தீங்க அப்படின்னா 3.2, 4 வருமானம் வராது. ஆனால் 4, 8 அப்படின்னு போயிடும் இல்லையா? ஸோ அப்போ 4, 8, 12 மாதிரி போயிடும். அப்போ அதில் வந்து 6 வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வருமானம் 5 வராது, 5, 10, 15 போயிடும். 6 வந்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்கும், 6.1 வரும். அதே மாதிரி அந்த அல்லதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன், முக மதிப்புகளின் வித்தியாசம் 6. இது எப்படி இருக்கலாம், இந்த 1.6, 6.2, 1, இது ரெண்டில் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் முக மதிப்புகளின் வித்தியாசம், இந்த ரெண்டில் மட்டும்தான் வித்தியாசம் 5 வரும். அது ஆல்ரெடி இதிலே வந்தனால நம்ம இது மட்டுமே கன்சிடர் பண்ணால் போதும். இப்போ 4/36 1/9 வரும். ஆப்ஷன் டி 1/9 இஸ் கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், 4th 1. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், பாருங்கள். 3 நாணயங்களை 3 முறை சுண்டப்படும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்ஸ் எத்தனை, 2/3 8 ஈவெண்ட்ஸ் டோட்டலாக நடக்கும். சரிங்களா? இது எப்படி நடக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஹச்சுங்கிறது ஃபார் ஹெட்டு, டி ஃபார் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னவா இருக்கும், டாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹச்ஹெச்டி, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா HTH THH. சரிங்களா? அடுத்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா TTT, டாஸ் 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 அப்படின்னு நடக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு டாஸ் டாஸ் ஹெட்டு இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு டாஸ் ஹெட்டு டாஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஹெட்டு டாஸ் டாஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சம் 2 பூக்கள், பூக்கள்னால் ஒன்றும் இல்லை டாஸ். சரிங்களா? அதிகபட்சமாக 2 தான் டாஸ் இருக்கணும், குறைந்தபட்சம் டாஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 டாஸ் தவிர மற்ற ஏன்னா 7 வந்துடுமா, கரெக்டுங்களா? அதிகபட்சமாக 2 டாஸ் தான் இருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள், குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ தலைகளானு இருக்கலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கும், 2 டாஸ், சரிங்களா, 2 ஹெட்டு. சரிங்களா? 2 ஹெட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மட்டும்தான் வரும். சரிங்களா? இதில் எதுலேயுமே வராது, குறைந்தபட்சமாக 2 தலைகள் இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லலாம், இதை தவிர மற்றதெல்லாம் இந்த 4 எக்ஸட்ரா அதுலேயே வந்துடுறனால கண்டிப்பாக இந்த 7 அது எல்லாமே அடங்கிடும். சரிங்களா? அதாவது புதுசாக இருந்ததுனா மட்டும்தான் நல்லதில் சேர்த்திக்கணுமே தவிர ஆல்ரெடி இது ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், மொத்தம் 8 வந்துட்டு பார்த்திங்க அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி அதிலே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆனால் ஏ ஒன்று கரெக்ட் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் பாருங்க, 5th 1. பாருங்களா, ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டப்படும் பொழுது, சரிங்களா, 3 முறை சுண்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், டோட்டல் ஈவெண்ட் 8. சரிங்களா? 2/3. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை சுண்டப்படும் பொழுது
2 power 3 8 events நடக்கும் சரிங்களா டோட்டல் ஈவெண்ட்ஸ் அது என்ன என்னவா இருக்கும் HHH அடுத்தது HHT சரிங்களா அடுத்தது HTH அடுத்தது THH இருக்கும் சரிங்களா அடுத்து என்னவா இருக்கலாம் ட்ரிபிள் டி ரைட்டா அடுத்து என்ன இருக்கும் TTH சரிங்களா அடுத்து என்ன இருக்கும் THT ரைட் அடுத்தது HTT சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் 8 இருக்கும் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் குறை இரண்டு தலைகள் சரியாக இரண்டு தலைகள் ஸோ எக்ஸாக்டாக ரெண்டு தலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ டோட்டலாக 3 8 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் அல்லது அல்லது அல்லதுங்க பாருங்க நீங்கள் ப்ளஸில் போட்டுக்கணும் சரிங்களா அடுத்ததான் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு பூ குறைந்தபட்சம் ஒரு பூ சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1வது இருக்கணும் 1 2 3 4 5 6 7 வரும் ஆனால் ஆல்ரெடி இந்த 3 வந்துட்டு பார்த்தீங்க அப்போ நம்மளுக்கு அதில் வந்தனால மீதிக்கு 4 மட்டும் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும் சரிங்களா 8 4 அடுத்து வந்து பார்த்தீங்க அல்லது அடுத்தடுத்து ரெண்டு தலைகள் அடுத்தடுத்து எக்ஸாக்டாக ரெண்டு தலைகள் உள்ளணும் எக்ஸ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலை விடும் ரெண்டு ரெண்டு தலைவர் அடுத்த ரெண்டு தலைவரும் தலைகளாகவே வரும் ஸோ அந்த ஒரு இது மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு 1/8 வரும் சரி அடுத்தடுத்து ரெண்டு தலைவர் ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 8/8ங்களா ஸோ 8/8 என்னது 1 ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின் சரி நெக்ஸ்ட் பார்ப்போம் 6th 1 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட் எடுக்கப்படும் போது அதில் ஒரு எண் சீட்டாக எண் சீட்டில் என்னத்தோ 2 வந்து 19 10 வரைக்கும் இருக்கும் சரி மொத்தம் 13 சீட் இருக்கும் அதில் ஒன்று விட்டுட்டு அதே மாதிரி 11 அதாவது ஜாக்கு சரிங்களா கிங் குயின் தவிர மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் 8 சீட்டுகளாக இருக்கும் ஸோ டோட்டல் பண்ணால் ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 9 சீட்டு இருக்கும் டோட்டல் நம்மளுக்கு எத்தனை சீட் இருக்கும் 9 × 4 கார்ட்ஸ் சரிங்களா என்னென்ன ஸ்பேடு ஆஷு சரிங்களா ஸ்பேடு கிளவரு டைமண்ட் ஹார்டின் சொல்ல போனால் 4 விதமான பிரிவுகள் இருக்கும் அப்போ 9 × 4 மொத்தம் 36 இருக்கும் சரிங்களா டோட்டல் சீட்டுகளின் எண்ணிக்கை 52 அதில் 36 சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் இருக்கும் N சீட்டில் இருக்கும் அதுலேருந்து எடுக்கும்போது இருப்பதற்குண்டான ஒரு சீட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்த்த என்னென்னு கேட்குறாங்க சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள் 9 × 36 13 × 32 ஸோ 9 × 13 9 × 13 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஃபார் திஸ் கொஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் 7th 1 பாருங்கள் 1 to 20 எண்ணிடப்பட்ட சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது அந்த சீட்டின் எண் 3 அல்லது 7 மடங்காக இருப்பதற்கு 1 to 20 இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்காக 7 மடங்காக இருக்கணும் 3 மடங்கு என்னென்னு சொல்லலாம் 3 6 அதுவும் பார்த்தா 20க்குள்ளே தான் வரணும் 3 6 9 12 15 18 சரிங்களா இதில் டோட்டல் எத்தனைக்கு 3 6 இருக்குது அதே மாதிரி 7 மடங்கள் என்னது இது ஒரு பார்ட்டு சரிங்களா அளவு கொடுத்துருக்காங்க சரிங்களா ப்ளஸ் 7 மடங்கள் என்னது பாருங்கள் 7 14 ஏன்னா இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20க்குள்ளே இருக்கும் 21 போட்டால் அடுத்தது போயிடும் அதே மாதிரி இங்கே 21 போயிடும் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் வந்துட்டு வருங்களா 2 எத்தனை இருக்கும் டோட்டலாக 20 இருக்குது 6/20 2/20 சரிங்களா டோட்டலாக் பண்ணால் உங்களுக்கு என்ன 8/20 சரிங்களா சால்வ் பண்ணால் 2 8 5 20 ஸோ 2/5 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் 8th 1 ஒரு பையில் பாருங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பையில் ஒரு பேக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது 5 சிவப்பு நிற பந்துகள் 6 வெள்ளை நிற பந்துகள் 7 பச்சை நிற பந்துகள் 8 கருப்பு நிற பந்துகள் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் 5 6 11 11 7 18 18 26 சரிங்களா ரைட் டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை இருக்குது 26 பந்துகள் இருக்குது ஓகே ரைட் அடுத்து என்ன சொல்லுவாங்க ஏன்னா சமவாய்ப்பு முறையில் பையில் வந்து ஒரு பந்து எடுக்கப்படுது அதில் வெள்ளை நிற பந்து எத்தனை இருக்குது மக்சுவலாக சொல்ல போனால் நம்மளுக்கு 6 இருக்குது சரிங்களா 26 சரிங்களா எப்படி சால்வ் பண்ணலாம் 3 × 6 அடுத்து 13 13 × 26 3 × 13 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின் சரிங்களா 3 × 13 சரி நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் 9th 1 பின்னொன்றில் எது ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கும் 0 இருக்கலாம் இல்லாட்டி அதை விட அதிகமாக இருக்கலாம் எதுவும் 1 இருக்கலாம் ஸோ 0 to 1 இருக்கும் ஆனால் அதை பார்த்திங்க அப்படின்னா -1 இருக்காது சரிங்களா ஸோ அதை இதை இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் கண்டிப்பாக ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின் நெக்ஸ்ட் ஒன் 10th 1 பார்ப்போம் ஒரு சோதனையின் குறிப்பிட்ட முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கண்டிப்பாக ஒரு சோதனை குறிப்பிட்ட முடிவு என்னன்னு சொல்லுவோம் விளைவுன்னு சொல்லுவோம் அந்த முடிவு தான் விளைவுன்னு அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் 11th 1
ஸோ நல்லா இதில் கவனிச்சு பாருங்கள், வெண்பட கணக்குகள், வெண்பட கணக்கில் இந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கணும் சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேதியியல் இயற்பியல் கணிதம் சரிங்களா, இதில் வந்து வரைபடத்தில் 500 மாணவர்கள் தொடர்பாக 500 மாணவர்கள் இருக்காங்க சரிங்களா. மூன்று பாடங்களில் தனிச்சிறப்பு பெற்றவர்களுடைய இது நம்ம ஒன்றா பார்க்கணும். சரி, குவஷ்சன் பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டு வருவோம். இரண்டு பாடங்களில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களின் சதவீதம் சரிங்களா. ஸோ ரெண்டு ரெண்டு பாடத்தில் யாரெல்லாம் தனிச்சிறப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் சரிங்களா. ஸோ வேதியியல் இயற்பியல் ரெண்டு சேர்ந்தது இது, அடுத்தது கணிதம் வேதியியல் சேர்ந்தது இது, இயற்பியலும் கணிதமும் சேர்ந்த ரெண்டு இது. சரி, டோட்டல் ஆட் பண்ண வந்து 12 13 25 25 15 சரிங்களா, 40 40ங்கிறது 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 8% சரிங்களா, ஆப்ஷன் ஏ 8% இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், தனிச்சிறப்பு பெற்ற மாணவர்களின் சதவிகிதம் எவ்வளோ சரிங்களா. தனிச்சிறப்புனா எல்லாமே தான் சரிங்களா, அந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனிச்சிறப்பு பெற்ற மாணவர்கள் தான் கொடுத்துருக்குது எல்லாமே 500ல், இது இங்கே எல்லாருமே தனிச்சிறப்பு பெற்றவர்கள். ஸோ இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சு என்னத்தையும் ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள், 47 43 சரிங்களா, 50 60 60 50 110 சரிங்களா. அடுத்தது இங்கே 11 15 26 26 12 38 38 42 சரி, 38 42 40 80 190ங்கிறது சரிங்களா, 190ங்கிறது 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும் சரிங்களா. 2 0 கேன்சல், 190 அடிச்சோம்னா என்ன வரும், 3 5 சரிங்களா, மீதி 4 சரிங்களா, 4 8 5 40 38% ஆப்ஷன் சி 38% கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், கணிதத்தில் தனிச்சிறப்பு பெற்றவர்கள் கேட்குறாங்க சரிங்களா, கணிதத்தில் தனிச்சிறப்பு பெற்ற மாணவர்களின் சதவீதம் சரிங்களா. கணிதத்தில் வந்துட்டு எத்தனை கணிதத்தில் கொஸ்டின் உங்களை கணிதத்தில் மட்டுமா இல்லை கணிதத்திலான்னு பார்க்கணும். கணிதத்தில் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ கணிதம்லாம் டோட்டலாக தான் சொல்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், டோட்டல் இதெல்லாம் ஆட் பண்ணும், 50 13 எவ்வளோ, 63 63 11 74 74 +15 சரிங்களா, 89 அப்போ 89ங்கிறது 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 2 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன பாருங்கள், 15 மீதி 3 39 சரிங்களா, 7 5 35 மீதி 4 8 5 40 17.8% ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்படம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு என் ஆஃப் ஏ விட்டு போய் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே எழுதிக்கங்க, என்ஆஃப்ஏ 24 என்ஆஃப் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதுங்க 22 என்ஆஃப் ஏ வெட்டு பி என்னதுங்க எல்லாத்தையும் என்ஆஃப் ஏ வெட்டு பி அதை பார்த்தீங்கன்னா 8னு சொல்லுவாங்க சரி, கொடுத்துருக்காங்களா. ரைட், நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம், என்ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க, என்ஆஃப் ஏ யூனியன் பின்னா என்னதுங்க, என்ஆஃப் ஏ ப்ளஸ் என்ஆஃப் பி மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி சரி, இன்டர்செக்ஷன் பி சரி அப்படி சொல்லுவோம், என்ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரைட், இதில் வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்கள், என்ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியும் 24 ப்ளஸ் என்ஆஃப் பி வந்து நம்மளுக்கு தெரியும் 22 மைனஸ் 8 சரிங்களா, இதுலேருந்து 8 மைனஸ் பண்ணிடுங்க என்ன வரும், 14 ப்ளஸ் 24 என்ன இருக்கும், 38 தான் நம்மளுக்கு வந்துட்டு என்னவாக இருக்கும், அவனுடைய வேல்யூஸாக இருக்கும், என்ஆஃப் ஏ யூனியன் பியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், ஓகே என்ஆஃப் ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 24 கொடுத்துருந்தாங்க என்ஆஃப் ஏ, பி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22, ஏ வெட்டு பி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுத்துருந்தாங்களா. ஓகே, என்ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் என்ஆஃப் ஏ மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி சரிங்களா. என்ஆஃப்ஏ நம்மளுக்கு என்ன தெரியும், 24 24 மைனஸ் 8 வெட்டு பி வந்துட்டு 8 சரிங்களா. சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இருக்கும், 16 இருக்குமா, 16 8 24 ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின் சரிங்களா. ரைட், ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், ஸோ என்ஆஃப் ஏ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பி நம்ம இங்கே பார்த்தாச்சு ரைட்டுங்களா. அடுத்து வந்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், 16th 1 என்ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ பி மைனஸ் ஏ இஸ் நத்திங் பட் அதில் பார்த்தது தான் என்ஆஃப் ஏ மைனஸ் பின்ன ஏ பார்த்தோமா, இங்கே வந்துட்டு என்ஆஃப் பி ஃபஸ்ட்டு வரும், பி மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ என்ஆஃப் பி என்னதுங்க இங்கே 22 22 மைனஸ் 8 எஸ் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே 2 பேர் எடுத்து மீதி 6 சரிங்களா, 14 சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி 14 இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம்,
பாருங்க, இதுல 200 மாணவர்கள் இருக்காங்க. 200 மாணவர்கள், 140 பேர் ஆப்பிளை விரும்புகிறார்கள், 120 பேர் ஆரஞ்சு விரும்புகிறார்கள், 80 பேர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டையும் விரும்புகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பழத்தை விரும்புகிறார்கள்? நம்மளுக்கு வந்து டைரக்டா போட்டலாம். சின்ன இது வந்துட்டு ஆப்பிள், ஆப்பிள் விரும்ப 140 பேர். அடுத்தது ஆரஞ்சு, சரிங்களா? ஆரஞ்சு விரும்புகிற எத்தனை பேர்? 120 பேர். சரிங்களா, இந்த இடத்துல நடுவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 80 பேர். சரிங்களா, எக்ஸாக்டாக நடுவில் இருக்கிறாங்க, மிட்டு ரெண்டுமே விரும்புகிறவங்க. நம்மளுக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி தானே கேட்குறாங்க, அதை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பழத்தை விரும்புகிறவங்க. நம்ம இது என்ன சொல்லியிருக்கலாம், என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, எல்லாத்தையும் ரெண்டு ஏற்பட 140 பிளஸ் 120 எவ்வளோ வரும்? 260. சொல்லமா, 140 பிளஸ் 120 260 மைனஸ் ஒரு 80. சரிங்களா, 180 சொல்லாமா, 180. சரிங்களா, 180 இருக்கா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், 81. 500 பேர் கொண்ட குழுவில் 350 பேர் ஆங்கிலம் பேசலாம், 400 பேர் ஹிந்தி பேசலாம், இரண்டையும் எத்தனை பேர் பேச முடியும் கேட்குறாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும் 500ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் என்னதுங்க, என் ஆஃப் ஏ என்னது? 350 ப்ளஸ் 400ங்கிறது ரெண்டாவது, மைனஸ் ரெண்டையுமே பேசும்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா, சால்வ் பண்ணால் என்ன வரும்? 750 இந்த பக்கம் இருக்கும், இங்கே 500 இருக்கும், மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. என் ஆஃப் ஏ வெட்டு பி அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 750 மைனஸ் 500 250. 250 மெம்பர்ஸ், 250 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ரெண்டுமே பேசுகிறவங்க 250 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், 91. ஸோ இதில் வந்து பாருங்க, இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த டயக்ராமை வச்சு வெண்படத்தை வச்சு நம்ம கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். கால்பந்து மட்டும் விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் பாருங்க? கால்பந்து மட்டும் விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், 14 பேர். சரிங்களா, 14 மெம்பர்ஸ். சரிங்களா, ஏன்னா இது வந்து 5ங்கிறது உங்களுக்கு கால்பந்து கிரிக்கெட்டு, 14ங்கிறது 3மே, 11ங்கிறது கால்பந்து ப்ளஸ் ஹாக்கி, ரைட்? ஸோ 14 பேர். அடுத்து பாருங்க, கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி ரெண்டையும் விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை. கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி ரெண்டுமே விரும்பணும். கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விரும்புகிற எத்தனை பேர்? 4 பேர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ரெண்டுனா ரெண்டுமே விரும்பும் 4 பேர். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம், சரிங்களா, வெண்பட கணக்குகளாக இருக்கட்டும், சரிங்களா, இது மாதிரி பார்த்து நிகழ்த்தவாக இருக்கட்டும். சரிங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.